இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னா வாளையார் டேம் தான் போக போகிறோம். நிறைய தடவை நம்ம கேரளாவோ பாலக்கோடு அப்படி போயிருக்கிறோம், ஆனால் வாளையார் டேமை நம்ம ஒருக்கிறவங்க கூட தனியாக விசிட் பண்ணதில்ல. அதனால் சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்பலாம் அப்படின்னு இன்றைக்கி தான் நேரம் கிடச்சிச்சு. அதனால் நான் போக போகிறோம். அடுத்து இன்னொன்று நம்ம பார்த்தா எனக்குள்ளே ஒரு இருக்கிற ஆதங்கம் என்னென்னா, ஒரு சிலருக்குலாம் சம்பளம் அதிகமாக கிடைக்கும், ஒரு சிலருக்கு சம்பளம் கம்மியாக கிடைக்கும், அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இது ஆராய்ச்சி நானாக செஞ்சதில் எடுக்கடிச்ச ரிசல்ட் என்னன்னு பார்த்தோம்னா, நான் ஒரு சின்ன ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணால் அதனால் பாதிப்பு பெருசாக வந்துச்சுன்னா அவங்களுக்குலாம் சம்பளம் அதிகம். தப்பு பெருசாக பண்ணால் கூட அவங்களுக்கு பாதிப்பு பெருசாக வரல அப்படின்னா சம்பளம் கம்மி, அவ்வளோதான். அதனால் நாம் ஏதாவது ஒரு ஆள் நம்ம ஒரு தனி நபரவோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட பெரிய அளவு பாதிப்பு நடக்கிற மாதிரி ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு சம்பளம் கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கும் அப்படின்றது என்னோடய உறுதிப்பாடு. அதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா கூட நாங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாம் டிஸ்கஸ் பண்ணோம். அதனால் நம்மளுக்கு சம்பளம் அதிகம் வேணும்னா நாம் ஏதாவது பாதிப்பு நம்ம ஏதாவது சின்ன தப்பு பண்ணால் கூட பெரிய அளவு பாதிப்பு அணிச்சு அப்படின்னா அதுக்காக அந்த மாதிரியான வேலை நீங்கள் ஏதாவது அந்த மாதிரியான வேலைக்கு பொறுப்பெடுத்து நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சம்பளம் கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கும். நான் இன்றைக்கி ஏதாவது தப்பு பண்ணேன் அப்படின்னா என்னுடைய சேனல்லேருந்து தப்பு பண்ணேன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் லெவல் கம்மி, அதனால் பாதிப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும், அதனால் எனக்கு சம்பளம் கம்மி. இதே ஒரு மில்லியன் கணக்கில் வச்சுட்டு இருக்கிற ஒரு யூடியூபர் வந்து சின்ன தப்பு பண்ணால் கூட அது பெரிய அளவு நிறைய ரீச் ஆகும், பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும். அப்படி பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தினுச்சு அப்படின்னா அது பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்துமா, அதனால் உங்களுக்கு சம்பளம் கம்மியாக சம்பளம் அதிகம், அதனால் எனக்கு சம்பளம் கம்மியாக அவங்களுக்கு சம்பளம் அதிகம். அந்த மாதிரி தான் எல்லா வேலைக்குமே வேரியேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது ஒன்று மேலே இருக்குது சம்பளம் அவங்களுக்கு மட்டும் ஏன் அதிகம், அவங்களுக்கு மட்டும் ஏன் அதிகம் அப்படின்ற என்னுடைய ஆராய்ச்சியில் இது கிடைச்ச ரிசல்ட்டு. வாங்க ஜாலியாக நம்ம ட்ராவல் பண்ணலாம். அலௌடு இருக்கா என்னன்னு தெரில, அலௌடு இல்லையா இருக்கான்னே தெரில எனக்கு. ஆனால் நான் பாட்டுக்கு மேப் காட்டுதுன்ட்டு போயிட்டுருக்கிறேன். ஒரு தடவை என்ன ஆயிடுச்சுன்னா, முதுமலை ஃபாரஸ்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டோம் சரிங்களா. அப்புறமேட்டு தான் அங்கே போனோம் ஃபாரஸ்ட்டு உள்ள, அதாவது அது வந்து பாதுகாக்கப்பட்ட வனச்சரகம் அப்படிங்கிறதுனால அங்கே வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. இருக்கிற எல்லா ஃபுட்டேஜும் பிடிச்சி அழிச்சு விட்டாங்க, ஊட்டியிலேருந்து எடுத்த எல்லா ஃபுட்டேஜும் காலி. ஊட்டியிலேருந்து எடுத்த எல்லா ஃபுட்டேஜும் மொத்தமாக டோட்டல் ஃபார்மேட் பண்ணி விட்டாங்க. கேரளா ஃபாரஸ்ட் வைல்டு லைஃப் ஃபுல்லாக எல்லாத்தையுமே இது பண்ணதான் வச்சுக்கேன், நம்மளுக்கு ரொம்ப இதாகி போயிடுச்சு. அது என்ன பண்ணுறது, மன உளைச்சல் அதிகமாகிடுச்சு. அதனால தான் இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்ருக்குறேன். நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, ஒருத்தன் கப்புள்ஸாக வந்துட்டுருக்கான், அதனால் நாம் பயந்துக்க தேவையில்லை. சேட்டே தனியாக வர்றதுக்கு முடியாது, கப்புள்ஸே இவ்வளோ தைரியமாக வராங்க பாருங்களேன். இந்தமாரி ஃபாரஸ்ட்டு இந்த ரொம்ப டெரட்டரியான இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் வா டேம் தெரியுது, கப்புள்ஸாக வர வேணாம்னு சொல்லுவேன். ஆனால் இந்த இடம் பாதுகாப்பான இடம் தான் நினைக்கிறேன், அதனால் வரலாம். ஆனால் வா டேம் நல்லா ஹைட்டாக தான் இருக்குது. டேமில் எங்கே தண்ணியை ஊற்றலையே, டேமில் தண்ணி இல்லைன்னு நினைக்கிறேன். வாளையார் டேம் வாய் சரி ஓகே. ஆனால் வாளையார் டேமுக்கு இன்னும் நம்மளுக்கு 3 கிலோமீட்டர் காட்டுது. ஒரு வழியாக நம்ம வந்து வாளையார் டேமை வந்து ரீச் பண்ணிட்டோம். வாளையார் டேமில் ஆனால் இந்த டைமில் தண்ணி ஊற்றலை, அது வாய்க்கால் போகிற தண்ணி தான் நம்ம பார்த்துட்டு போகிற மாதிரியான ஒரு ஃபீலு. இது இன்னும் உள்ளே போகலாமா போகக்கூடாதா அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, யாருமே இல்லை, டூரிஸ்ட்டும் இல்லை, அதனால் உள்ளே போகலாமா இல்லையன்ற அந்த ஒரு இது நிறைய சந்தேகத்தோடு இருந்துச்சு. ஒரு கப்புள்ஸ் வந்ததுனால நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அங்கே வாளையார் டேம் வந்து நல்லா பெருசாக தான் கட்டியிருக்கிறாங்க, 1946 எதுவும் கட்டினாங்க. வாவ் இதுதான் வாளையார் டேம், நல்லா பெருசாக இருக்குது. எப்போ போனாலுமே இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போனோம்னா இந்த குருவிங்க பேர் பேக்ரவுண்ட் சவுண்டில் பாருங்கள், இந்த குருவி கத்துதில் பிளேசஸ்க்கெலாம் வந்தோம் அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் பாருங்கள், அந்த குருவி கத்து பாருங்கள், அந்த குருவி கத்துற சுத்தம் கேட்குதுல, அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். அதை வந்து ரசிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்து போகிறது, அதையே கேட்டுகிட்டு இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். நீங்கள் அந்த மாதிரி நேச்சுரான இடத்துக்கெலாம் போனீங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ரசிங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்னது இந்த காடை பாருங்கள், ஒரு புதுசாக நான் வரேன் இப்போ இங்கேயே இப்படி இருக்கேன். நான் வேறு இந்த நேபாள் போகலான்னு பிளான் பண்ணேன், ஒரு சின்ன அப்பா கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு போக முடியல. நேபாள் இல்லை சாரி பூட்டான், நான் பூட்டான் போகலான்னு பிளான் பண்ணேன். அப்படி பூட்டான்லாம் போய் இந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் போனோம்னா என்ன அதுக்கு ஆகுறது, என்னப்பா இது ஏதோ ஒரு கல்வாரிக்கு கூப்பிட்டு போய் விட மாட்டேங்குது, இல்லை ரோடே இப்படி தானான்னு தெரியல. ஓ மை காட்,
ஆனால் இது ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த ஃபீல் இருக்குல்ல, இந்த ஃபீலை வந்து கண்டிப்பாக அனுபவிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபீலை அனுபவிக்கிறதுக்காக மட்டுமே தனியாக ட்ராவல் பண்ணோம். இதே டீமாகவோ இல்லை இதாக போய் ட்ராவல் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த ஃபீலை அனுபவிக்க முடியாது. ஒரு ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ், ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸுக்காக இதை வந்து நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இல்லை இன்னொன்று என்னென்னா, இந்த பைக்கர்ஸ்குள்ள இருக்கிற ஒற்றுமை என்னன்னு சொல்ல பாருங்களேன். ஏதாவது சின்னதாக ஏதாவது பஞ்சர் ஆகுது, பெட்ரோல் இல்லை, ஏதாவது அடிபடுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பைக்கர்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ தெரிஞ்ச ஊரோ தெரியாத ஊரோ, புரிஞ்ச ஊரோ புரியாத ஊரோ, அறிஞ்ச ஊரோ அறியாத ஊரோ, அது முக்கியம் இல்லை. யாராக இருந்தாலும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அது வந்து அது ஒரு நேச்சர்னு வச்சுக்கோங்களேன். பைக்கிங் கம்யூனிட்டிக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டே அதுதான். வண்டி என்ன 15 ஆபா, ஒரு அபாயகரமான ரூட்டு தான்பா. பாலையார் டேம் என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடுக்குள்ளேயே கூட்டு போகுது. கண்டிப்பாக டேமுக்கு தான் கூட்டு போகுதா, இல்லை டேம் விட்டு வெளியில் கூட்டு போகுதுன்னு தெரியல. என்ன எல்லாம் டேம் டூரிஸ்ட் ப்ளேஸஸ்னால் கொஞ்சம் நல்லா இதாக போட்டிருப்பாங்க. இது என்னடானா எங்கே வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போகுதுப்பா. என்ட்ரன்ஸ் கூட்டிகிட்டு போதா, என்ட்ரன்ஸ் விட்டு வெளியில் கூப்பிட்டு போகுதான்னு தெரியல. இவங்க இந்த கபுள்ஸ் ஏதோ தனியாக வந்தாங்க, அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு. நான் முன்னாடி போயிடலாம். இவங்க வந்து ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுற கப்புள்ஸ் இல்லை. ஏன் அப்படின்னா இந்தமாதிரி ரோட்டுக்கெலாம் ஃபஸ்ட் டைம் கூட்டு வரவே கூடாது. கூட்டிக்கிட்டு வரவும் மாட்டாங்க. சரி ஓகே, எப்பா இது கண்டிப்பாக நான் வந்து வாழையார் டேமுக்கு போகிறது இல்லை, டேம் விட்டு தாட்டி எங்கேயோ போகிறோம்னு எனக்கு தெரியுது. ஏன்னா டேம் அதுதானே. ஆமாம், டேமுக்கு என்ட்ரன்ஸ் எங்கப்பா இருக்குது? டேமுக்கு என்ட்ரன்ஸ் இல்லையாட்டிருக்கு. வண்டி ஏதாவது நான் எடுத்ததுலேயே, நான் ஒரு டைம் பாலக்காடு போயிருந்தேன் பைக் எடுத்துகிட்டு, அதுவும் எடுத்து இந்த ரைடு தான் நல்லாயிருக்கு. இந்த தண்ணியில் ஜங் ஜங்கு குதிப்போம்ல அந்த மாதிரி ஆஃப் ரோடு பைக்குன்றத இப்போ தான் இது பண்ணியிருக்கேன். வாழையார் டேம்னா இங்கே தான் இருக்கு. டேமுக்கு வரலான்னு பார்த்தா டேமுக்கு வரத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு, நிறைய ஆஃப் ரோடில் வந்து வந்தோம். வாழையார்னு ஏன் பேர் இருந்துச்சுன்னு தெரியல. டேமோட வியூ காணா நடந்து போகலாம் போல. நடந்து போக மாட்டிருக்கு, இங்கெல்லாம் ஆடு மேய்ச்சிட்ருக்காங்க. இவங்க மீன் பிடி, அவர் தூண்டில் போட்டுட்ருக்காரு, மீன் பிடிக்கலாம். அங்கே இந்த கல்வாரி ஒட்டி அது ஏதோ சிமெண்ட் ஃபேக்ட்ரி, அது ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி, ஏதோ இல்லை மின்சாரம் தயாரிக்கிறது, அனல் மின் நிலையம், நீர்மின் நிலையம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கானா. மற்றபடி சொல்லிக்கிற அளவுக்கு இங்கே வாழையாறு டேமில் ஒன்றும் இல்லை. ஒரு நாள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீர்நிலை பார்க்கணும் அப்படின்ட்டு வரலாம். ஆனால் டேமில் தண்ணி வாக்குறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னா தெரியாத இடத்துல நீர்நிலையில் கண்டிப்பாக சேஃப்டி இல்லாமல் தண்ணி வாக்கக்கூடாது, குளிச்சிடக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி நீர்நிலையில் தெரியாத இடத்துல புது இடத்துலையும் குளித்து இறந்துருக்குறாங்க. நியூஸ் நிறைய பார்த்துருந்துருப்போம். இதானே சொல்கிறேன், பாதுகாப்பு கருதி போகிற போக்கில் ஒரு பொது கருத்து. ஆனால் ஆஃப் ரோடு ஒன்று எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. இது நான் வரத்துக்கு கொஞ்சம் பயம் அப்படின்னா இருந்துச்சுன்னு சொன்னால, இது வாழையார் டேம் வந்து ஒரு ஒரு மிரட்ட மிரட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இருந்தாலும் நான் ஒரு கப்புள்ஸ் தான் அப்படி நினச்சிட்டு இருந்தா, கப்புள்ஸ்க்கான ப்ரைவேட் பார்ட்டி, ப்ரைவேட் பிளேஸு, கப்புள்ஸ் தான். ஒரு பைக்கு தான் இருக்குதுன்னு பார்த்தா இங்கே வந்து ஒரு 10-15 பைக் இருக்குது. ஏதோ கப்புள்ஸ் கப்புள்ஸ் தான் இருக்கிறாங்க. அப்புறம் சரி, இது மேலே தான் நடந்து வரலான்னு பார்த்தோன்னா நிறைய பேர் இருந்தாங்களா, அதனால் வர முடியல, வரல.
இதோட நம்ம வாழையர் விழாவுக்கு நம்ம முடிச்சுப்போம். இது வரைக்கும் வீடியோ பார்த்தீங்க, என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. புதுசாக வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் புதுசாக நம்ம மீட் பண்ணுவோம். புதிய இடத்துக்கு எந்த இடத்துக்கு போகலான்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடம் வாழையர் டேம் வந்து என்னுடைய ரிவ்யூ என்னென்னா, வாழையர் டேம் வந்து ஒரு காதலுக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு பிளேஸாக தான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா ஒரு யூனிக்காக இருக்காங்க, ஒரு ப்ரைவேட் பிளேஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்படி வர்றது தப்பு. ஏன் அப்படின்னா தப்பு பண்ணுறாங்க இல்லை யாராவது இது பண்ணுறாங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் எல்லாருமே சேஃப்டி செக்யூரிட்டிஸ் கொடுத்தாலுமே நாமும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இல்லாமல் அந்த தப்பை நாம் கண்ட்ரோல் பண்ணி நிறுத்த முடியாது, அதை தடுக்க முடியாது. அதனால் இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். வாழையாட்டம் ஒன் டே ட்ரிப்பில் நம்ம லாங்லேருந்து வரதுனால ஒன் டே ட்ரிப்புக்கு ஒரு ஒன் ஹவராக டூ ஹவர் வந்து நம்ம டூராக இருக்கிறோம். டூ ஹவருக்கு ஒரு ஒர்த்தபுளான ஒரு டேம் தான், நல்லாயிருக்கு. ஏன்னா சண்டே அந்த டைமில் வந்தோம்னா டூரிஸ்ட்ஸ் நிறையா இருப்பாங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்ற டேமில் இருக்கிற மாதிரி இந்த டேமில் மேலே பைக்லேயும் போகிறதுக்கான வழிகள் பாதைகள் இருக்குது, ஆனால் போகலாமா என்னென்னு தெரில. டேம் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய டேம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நேச்சுரல் ஓப் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பை வாட்ச், டேக் கேர், பாதுகாப்பாக இருங்க, பத்திரமா இருங்க. எடிட் பண்ணலான்னு உட்காந்தா இது கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு இது இருக்கா இருங்க. இதோடைய சூப்பர் வியூ பாருங்கள், இது வரைக்கும் ஃபுல் சைஸில் இருக்கா வானம். ஆனால் நம்மளுடைய ஒரே ஒரு ஃபுட்டேஜ் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது, அது கீழே இருக்கிற ஃபுட்டேஜ் பாருங்களேன். நானும் நொந்து நொந்து போயிட்டேன். ரோடு என்னோடய கிளாஸ் மட்டும்தான் தெரியுது, மற்ற எதையுமே தெரிய மாட்டேது. வாழ்க்கையில் அதுதான் சொல்கிறல, எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் வீடியோ போடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலை. நம்மளாம் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, இதாக பாருங்கள், மேகி இருக்குல்ல, கடையில் வாங்கின மேகியை இன்னொரு தட்டத்தில் போட்டால் அந்த தட்டம் அழுக்காயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்றாளுங்க. இந்த மாதிரி வீடியோ வந்தால் நான் எப்படி எடிட் பண்ணுறது? எடிட் பண்ணலான்ட்டு ஆசை தான், இப்படிலாம் சொதப்பல் நடந்தால் நான் எங்கே எடிட் பண்ணுறதுன்னு தெரியல. மொத்த ஃபுட்டேஜுமே அப்படி தான் இருக்குது, ஒரே ஒரு ஃபுட்டேஜ் மட்டும் அது 4.3 அதாவது 16.9. இது வந்து நம்ம லேண்ட்ஸ்கேப் இதுக்கு வச்சது, அது 4.3 வந்து அது மட்டும் ஒரு சூப்பர் வியூ மாதிரி இருக்குது. இதெல்லாம் வச்சு நான் எப்படி எடிட் பண்ணினேன் வீடியோ போட்டு, நான் வீடியோ போட்டு பார்க்குறதே ரெண்டு பேர், ஒன்று நானே இன்னொன்று நானே தான். ஆனால் அதுலேயும் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கொலை காண்டாவது.